ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கார்லிக் சிக்கன், பட்டர் கார்லிக் சிக்கன் ஃப்ரை. ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெசிபி இது. பட் ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்லேயும் அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம பூண்டு நிறையா சேர்க்குறோம், பட்டரோடு சேர்த்து வதக்கி எடுக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க வாசனையும் டேஸ்ட்டும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கிறதால புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, பாராட்டு நிச்சயம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நல்ல ஒரு 500 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும் சிக்கன் பீசஸ். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, எல்லாம் நல்லா இப்படி கலந்து வச்சிடலாம். அந்த சிக்கனோட எல்லாம் நல்லா கோட் ஆகணும். ஸோ நல்லா இப்படி பெசரி எடுத்து ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே ஊறக்க வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இருக்கட்டுங்க, ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. நல்ல ஒரு அகலமான பேன், நான்ஸ்டிக் பேன் அல்லது நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க. நம்ம இந்த பேனில் போட்டு நல்லா அந்த சிக்கனை வறுத்தெடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அந்த பேன் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அப்படியே அடுக்கி விட்டுறலாங்க. அதாவது அந்த எண்ணெயில் பட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம இங்கே டீப் ஃப்ரை பண்ணல, ஜஸ்ட் இந்த பேனில் போட்டு அந்த 2 ஸ்பூன் ஆயிலே நம்ம வறுத்தெடுக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுன மாதிரி வச்சு விட்டுருங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்கள். எல்லாம் நல்லா வச்சாச்சு. ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விடுங்க. 6-7 நிமிஷம் கழித்து இப்போ சிக்கன் பீசஸை அப்படியே திருப்பி விடலாம். அதாவது ஒரு சைடு பாருங்கள் ப்ரௌனாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பீசஸும் திருப்பி விட்டுருங்க. அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகி வெந்து வரணும். ஸோ இன்னொரு 6-7 நிமிஷமும் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். நம்ம உப்பு பெப்பர்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இந்த 2 ஸ்பூன் ஆயிலே நல்லா இது ஃப்ரை ஆகிடும் பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, பட் அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வருது. அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராகவும் ஆயிருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சிக்கன், நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்ல ஒரு கார்லிக் மசாலா சாஸ் பண்ணி இந்த சிக்கன் அதில் சேர்த்து கலக்க போகிறோம். ஸோ இப்போ தட்டில் நம்ம ஃப்ரை பண்ணின சிக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது அதே பேனை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன், வெண்ணெய். இந்த பட்டர் கார்லிக் சிக்கனோட ஹைலைட்டே இந்த பட்டரும் கார்லிக்கும் தான். அதாவது அந்த வெண்ணெயில் பூண்டு வறுபடுற வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த சிக்கன் ஃப்ரைக்கு அதுதான் ஸ்பெஷல். ஸோ நல்ல வெண்ணெய் இப்படி உருகி வரும்போது நம்ம நல்ல பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துடலாங்க. 10 to 15 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இந்த பட்டரில் இந்த கார்லிக் வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த பட்டரில் இந்த பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது சிக்கனோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல பொறுமையாக இந்த கார்லிக்கை மட்டும் நல்லா வறுத்துருங்க. மினிமம் ஒரு 5 நிமிஷம்னாலும் நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள் அந்த பூண்டு நல்லா வறுபட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல பொடியாக நறுக்குன்னு ஸ்ப்ரிங் ஆனியன் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துடலாங்க. இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக நம்ம கேப்சிக்கமும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நல்ல சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், அதாவது 1/2 இடித்த காய்ந்த வரமிளகாய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம காரத்துக்கு பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த பட்டரோடு சேர்ந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாங்க.
கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வறுக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்ததாக நல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை ஒரு பவுலில் சேர்த்து விட்டு நல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ இதை நம்ம சாஸோடு சேர்த்து வதக்கிட்டுருக்கிற பூண்டில் சேர்த்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்த உடனே கொஞ்சம் அப்படியே கெட்டியாகும், சாஸ் மாதிரி ஆகும். உடனே இப்போ இமீடியட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து விட்டுறணும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, நல்ல குயிக் மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்ல ஈவனாக எல்லாம் கலந்தாச்சு. இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துடலாங்க. இங்கே ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துடலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விட்டுக்கிறேன். அகைன் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பட்டர் கார்லிக் சிக்கன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பட்டரும் கார்லிக்கும் நல்லா அந்த வதங்கி இந்த சிக்கனோடு சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு, நல்ல ஜூஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சிம்பிளான சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சிக்கனில் செய்யணும் சாப்பிடணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.